Welcome back to Trichy Pigeon Loft since 2009. புறா வளர்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாங்கிட்டு வர்ற புறா வீட்டை பழகிருச்சா இல்லையா, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வாங்கிட்டு வர்ற புறாவை வீட்டில் பழக வைக்க தெரியாமல், அந்த புறாவை நிப்பாட்ட தெரியாமல் நிறையா புறாவை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இப்போ நம்ம ஒரு புறா வாங்கிட்டு வரோம், ஒன்றா வாங்கிட்டு வரக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாலாவது வாங்கிட்டு வரணும். வீட்டில் புறாவே இல்லைன்னா ஒரு ரெண்டு ஜதை ஜோடியாக, ஒரு ரெண்டு ஜோடி மொத்தத்துக்கு நாலு புறாவாவது வாங்கிட்டு வரணும். ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தாலும் பாவமாக இருக்கும், நாலு வாங்கிட்டு வந்தால் துணைக்கு ஏதோ ஒரு புறா நிற்கிற மாதிரி அதுங்க பழகிக்கும் வீட்டை சீக்கிரமாக. அதனால் நாலு புறா இப்போ வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்த உடனே அவங்க வாங்குகிற இடத்துல ஒன்று செலோடே போட்டு தருவாங்க, இல்லை ரெக்கை வெட்டி அவ்வளோவா தரமாட்டாங்க. முக்கால்வாசி வா விற்கிற ஆளுங்கள்லாம் கேடு கட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செலோடே போட்டு தராங்க. செலோடே போடுறதுனால சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் புறாவுக்கு, அது நான் அடுத்த வீடியோவில் வேணால் சொல்கிறேன். செலோடே போடுறாங்க, நீங்கள் வெட்டி வாங்குறது நல்லது, புறாவை ரெக்கையை வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னா சிசரில் கத்திரிக்கோல்ல வெட்டி கொடுத்துருவாங்க. கடைசி ரெண்டு திரியை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துருவாங்க. அடுத்த எட்டு ரெக்கையை வெட்டினாங்கன்னா புறா எழும்ப முடியாது, பறக்க முடியாது. அப்படி புறாவை நீங்கள் வச்சு வீட்டில் அதுக்கு நீங்கள் கூண்டு மோல வச்சுருக்கணும். கூண்டு வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸ் கூண்டாகவும் இருக்கலாம், பிளேவுட் கூண்டாகவும் இருக்கலாம், சிமெண்ட் ரேக்காகவும் இருக்கலாம். உங்கள் கூண்டு இருக்குது, புறா வாங்கிட்டீங்க, கூண்டுக்குள்ளே புறாவை விட்டுருங்க. சும்மா சும்மா போய் கையில் பிடிச்சி பார்க்கக்கூடாது, அதை பயமுறுத்தக்கூடாது, குச்சியை வச்சு விரட்டக்கூடாது. ஒரு பெட்டை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். அப்படி வளர்த்திங்கன்னா அது உங்ககிட்ட பழகும். அதுக்கு பிடிச்ச சாப்பாடு கம்பு போடுங்க, ரேஷன் அரிசி போடலாம், கோதுமை போடலாம், கேழ்வரகு போடலாம். அதுங்களுக்கு பிடிச்ச பொட்டுக்கடலை போட்டால் ஈஸியாக பழகும் இன்னும், ஏன்னா பொட்டுக்கடலை அதுங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. என் புறாங்களுக்கு நான் கருப்பு சுண்டல் போடுவேன், என் கூண்டில் பொட்டுக்கடலைக்கு போல் நான் கருப்பு சுண்டல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஊற வைக்காமல் முழுசாக தூக்கி போட்டேன்னா எடுத்துக்கோங்க. நான் அது 24 hours உள்ள தண்ணி வச்சுருவேன், அதனால் சுண்டல் கருப்பு சுண்டல் ஊற வைக்காமல் தூக்கி போட்டுருவேன். அதுங்க ஆளுக்கு ஒரு 5-6 எடுத்துருங்க. தண்ணியை குடிச்சு குடிச்சு நெஞ்சில் செரித்து எப்படியோ சரியாயிருதுங்க. அதுங்களுக்கு நிறைய பேர் ஊற வச்சு தான் கொடுக்குறீங்க. இந்த ஃபுட்டு கண்டிப்பாக, இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபுட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா புறா பழகும் வீட்டை ஈஸியாக. நமக்கு தான் சாப்பாடு இங்கேயே கிடைக்குது, இருக்க இடம் இருக்குது, நம்ம வெளியே போய் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்கள் வீட்லேயே அது தங்கிரும். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, பிகினர்ஸ் ஒரு மார்க்கெட் போகிறீங்க, நீங்கள் வாங்க போனது என்னவோ என்ன சொல்லலாம், ஏதோ வேறு ஏதோ பெட்டு லவ் பேர்ட்ஸ் வாங்க போயிருப்பீங்க ஒரு பேச்சுக்கு, ஆனால் புறா பார்த்து பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு லவ் பேர்ட்ஸ் கேஜே வாங்கி அடைச்சி வைப்பீங்க. முதல்ல புறா வாங்குறீங்கன்னா ஒரு கூண்டு இருக்கணும், நிரந்தர கூண்டு, பாதுகாப்பான கூண்டு, பூனைக்கிட்டே இருந்து பயம் இல்லாமல், காக்கா குருவிக்கிட்டே இருந்து பயம் இல்லாமல், அதுங்க பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடை ரெடி பண்ணிட்டு முதல்ல புறா வாங்குங்க. இப்போ ரெக்கை வெட்டி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. வாங்கிட்டு வந்த புறாவை உடனேலாம் பறக்கணும்னு நினச்சி சில பேர் ரெக்கையை பிடுங்கி விடுவாங்க. ரெக்கையை வெட்டின ரெக்கை பிடுங்கி விட்டால் தான் வளரும், அது நிறைய பேருக்கு தெரியாது. பிகினர்ஸு ரெக்கையை பிடுங்கி விடணும், வெட்டின ரெக்கையை எல்லாத்தையும் ஒரு 8 ரெக்கை வெட்டியிருக்கேன்னா 8ஐயும் பிடுங்கி விட்டுருங்க. பிடுங்கி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 நாளில் முள் ரெக்கம்பாங்க, அது வர ஆரம்பிச்சிடும். இப்போ 20 நாள் ஒரு 25 நாளுக்குள்ளே நல்லா ஃபுல் ரெக்கை, ஆரோக்கியமான ஒரு நல்ல ரெக்கை வந்துடும், பறக்கிறதுக்கான ஃபுல் ரெக்கை வந்துடும். ஆனால் இந்த ரெக்கை எப்போ பிடுங்கி விடனா, வாங்கிட்டு வந்த அன்றைக்கே பிடுங்கி விட்டா 20 நாளில் பழகிருச்சுன்னா நிற்கும். அது பழகிருச்சு
எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா அது கூண்டுக்குள்ளே அதுவாக ஏறும், கூண்டில் அதுக்குன்னு ஒரு அடை அறை இருக்கும்ல, அதோட இடத்த பிடிச்சி அந்த அறைக்குள்ளே அதுவும் அது ஃபீமேலும் நின்று கூவுங்க, குச்சி எடுத்து வைக்கிங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு செட்டு குஞ்சு எடுக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு ரெக்க பிடுங்கி விடாதீங்க. குஞ்சு எடுத்துட்டால் தான், குஞ்சு வச்சால் தான் அதுங்களுக்கு அந்த வீட்டு மேலே அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம், ஓடி போவாதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அதனால் ரெக்க பிடுங்கி விடாதீங்க. ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு எடுக்கிற வரைக்கும் அதுங்க ரெக்க வெட்டிலே வச்சுருங்க. ரெக்க வெட்டில் வச்சுருக்கலாம், தப்பே இல்லை. நம்ம சாப்பாடு தண்ணி போட்டு அதுங்களை வர்ற குஞ்சுங்க வீட்டை விட்டு ஓடி போகாது. அதனால் வாங்கிட்டு வர புறாங்களை ரெக்க வெட்டிலே வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.